ஹாய், நான் உங்கள் ஜானி. இன்றைக்கு என்னுடைய ஃபேவரட் ஜாவா சீதாராமன் அவர்களை பற்றி பதிவு பண்ண வந்திருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அதற்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, நேராக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஜாவா சீதாராமன் இவர் யார் அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்குமே எழலாம். இவர் யார் அப்படின்னா, பட்டணத்தில் பூதம் படம் பார்த்துருந்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும். ஜி பூம்பான்னு சொல்லக்கூடிய ஒரு பூதமாக, நம்ம எல்லாருக்கும் மிக நல்ல பூதமாக, எல்லோருக்கும் குட்லக்காக நான் வந்து நிற்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பூதமாக நடித்தவர் தான் நம்முடைய ஜாவா சீதாராமன் அவர்கள். அவர் யார், அவர் எப்படி சினிமாவுக்குள்ள நுழைஞ்சார், அவர் எத்தனை திறமைகளை கொண்டவர் அப்படிங்கிறத முதல்ல பார்த்துடலாம். அவர் வந்து பன்முக திறமை கொண்டவர், ஒரு சாதாரண திறமசாலி கிடையாது. கே பாகிராஜுக்கு முன்னாடியே திரைக்கதை ஆசிரியர், திரைக்கதை வல்லுநர் அப்படின்னே சொல்லலாம். இவருடைய திரைப்படங்கள் அனைத்துமே இவர் எழுதிய திரைப்படங்கள், தமிழில் இயக்கப்பட்ட திரைப்படங்கள் அனைத்துமே ஹிந்தியில் எடுத்து பெரிய அளவில் ரீச் ஆகிருக்கு, பெரிய அளவு வெற்றி அடைஞ்சிருக்கு அப்படின்னா அதற்கு மாற்றுக்கிறதே கிடையாது. இவரை கேட்டுட்டு நிறைய டைரக்டர்ஸ் இவரை கேட்டுட்டு தான் போய் நிறைய வந்து திரைப்படங்களை இயக்குவாங்க ஹிந்தி இயக்குநர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு தமிழர் இவ்வளவு பெரிய புகழை அடைந்திருக்கார் அப்படின்னா அதற்கு மாற்றுக்கிறதே கிடையாது. அவரால் நமக்கு நிறைய புகழ் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் அடுத்தடுத்த பதிவுகளில் கொண்டு வரேன். அவர் அது மட்டும் இல்லாமல் மிகச்சிறந்த நாவலாசிரியர், நிறைய தொடர்கள் எழுதி அதை நாவலாகி பெரிய அளவில் பெயரை பெற்றது. மிகச்சிறந்த எழுத்தாளராகவும் இவர் அறியப்படுகிறார். அப்படிப்பட்ட அவர் சினிமாவுக்குள்ளே எப்படி நுழைஞ்சார், சினிமா அவரை எப்படி ஏற்றுக்கொண்டது அப்படிங்கிறத முதல்ல பார்த்துடலாம். அவருடைய நேட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா திருச்சி. இவரோட அப்பா நடேசையர் ஒரு மிகச்சிறந்த வக்கீல். தன்னுடைய மகனையும் வக்கீலாக்கணும்னு ஆசைப்பட்டு தான் எம்ஏபிஎல் படிக்க வச்சிருக்காரு. எம்ஏபிஎல் படித்து முடிச்சுட்டு இவர் வந்து வக்கீலாவார்னு அப்பா வெயிட் பண்ணியிருந்தா, இவர் வக்கீலாகாமல் இவருக்கு வந்து நிறைய ஆங்கில நாவல்களை படிப்பதிலும் ஆங்கில திரைப்படங்களை பார்ப்பதிலும் மிகச்சிறந்த ஆர்வம் இருந்திருக்கிறது. அதனால் இவர் என்ன செய்துட்டார் அப்படின்னா, நிறைய சினிமாவில் அவருக்கு பெரிய போய் பெரிசா சாதிக்கணும் அப்படிங்கிற ஆசை இவருக்கு வந்துட்ட காரணத்தினால கிராமத்திலிருந்து போய் செட்டிலான எஸ்எஸ் வாசன் அவர்களோட ஜெமினி ஸ்டுடியோவில் வாலண்டரியாக போய் வேலைக்கு போய் சேர்ந்திருக்கார். அங்கே கிளாப் அடிக்கிறதுலேருந்து எத்தனை வேலை கொடுத்தாலும் அத்தனை வேலையும் முகம் கோணாமல் செஞ்சு எல்லா தொழில்நுட்பங்களையும் கற்றுக்கிட்டு இவரோட திறமையை பார்த்து அங்கே திரைப்படத்தை இயக்கிக்கிட்டு இருந்த கே ராம்நாத் அவர்கள் ரொம்ப இவர் அவரை கவர்ந்துட்டார் அப்படின்னு சொல்லணும். அதனால் இவருக்கு முதன்முறையாக வாய்ப்பு கொடுக்குறாங்க. மிஸ் மாலினி என்ற திரைப்படத்தில் இவருக்கு ஒரு சிறிய கதாபாத்திரம் வழங்கப்பட்டது. கே ராம்நாத் அவர்கள் இயக்கிய அந்த திரைப்படத்தில் ஜெமினி அவர்களும் அந்த திரைப்படத்தில் தான் முதன்முறையாக அறிமுகமாகிறாரு. அதே திரைப்படத்தில் தான் ஜாவர் சீதாராமன் அவர்களும் அறிமுகமாகிறார். ஆனால் அந்த திரைப்படத்தில் அவருக்கு ஜாவர் சீதாராமன் என்ற பெயர்லாம் கிடையாது. அதற்கு அடுத்த திரைப்படம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதற்கு அடுத்தது ஏழைப்படும் பாடு அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தை எடுத்திருக்காங்க. ஏழைப்படும் பாடு அப்படிங்கிற திரைப்படம் கே ராம்நாத் அவர்களோட இயக்கத்தில் ஜெமினி பிக்சர்ஸ் அந்த திரைப்படத்தை இவங்க எடுத்திருக்கிறாங்க. அந்த திரைப்படம் வந்து ஒரு எந்த நாவலை முன்னோடியாக கொண்டதுன்னா, லே மிஸ்ராபிலே அப்படிங்கிற ஒரு அமெரிக்க நாவலை தழுவி எடுக்கப்பட்டது. விக்டர் ஹியூகோவின் அப்படிங்கிற அவருடைய நாவலை தழுவி அப்போ வந்து யார் இந்த நாவலை வந்து ஆங்கிலத்திலேருந்து தமிழில் மொழிபெயர்த்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, கவியோகி சுத்தானந்த பாரதியார். இவர் வந்து வேற, பாரதியாருங்கிறது சுப்பிரமணிய பாரதியாருங்கிறது வேற, இவர் வந்து ஒரு கவியோகி, அதாவது இவரை சித்தர் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய அவர் வந்து ஆங்கிலத்திலிருந்து மொழிபெயர்த்து ஏழைப்படும் பாடு அப்படிங்கிற பேரில் ஒரு திரைப்படத்தை எடுத்தாங்க. அந்த திரைப்படத்தில் ஒரு கண்டிப்பான போலீஸ் அதிகாரியாக ஜாவர் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் பண்ணார். அதற்கு பிறகுதான் இவர் ஜாவர் சீதாராமன் ஆனார். ஜாவர்ட் அப்படிங்கிற கேரக்டரில் வந்து இவர் வந்து தொடர்ச்சியாக ஒரு அந்த கதாநாயகன் கதாபாத்திரத்துக்கு நிறைய தொந்தரவு கொடுத்துட்டே இருப்பார். கடைசியாக அவருடைய உயிரியே அந்த நாயகன் காப்பாற்றிய பிறகு, அதாவது சித்தூர் வி நாகையா அவர்கள் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன், அவருக்கு வந்து திரும்ப நல்லது செய்யக்கூடிய ஒரு நல்ல கதாபாத்திரமாக மாறக்கூடிய அளவுக்கு ஜாவர்ட் அப்படிங்கிற அந்த கேரக்டர் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக நினச்சி கண்டிப்பான ஒரு கொடூரமான போலீஸ் அதிகாரியாக நடிக்கக்கூடியவர், பின்னாடி ரொம்ப நல்லவராக மாறிடுறாரு அப்படிங்கிற மாதிரி கேரக்டர் முடிச்சிருப்பாங்க. அந்த அளவுக்கு அந்த ஜாவர்ட் அப்படிங்கிற கேரக்டர் நின்றுச்சு. அதனால தான் அவருக்கு ஜாவர் சீதாராமன்ற பேரே நிலச்சி போனது அப்படிங்கிறாங்க. அதற்கு அடுத்து அவர் வந்து தொடர்ச்சியாக மர்மயோகி பணக்காரி, அதாவது மக்கள் திலகத்தோடு இணைந்து மர்மயோகி பணக்காரி போன்ற திரைப்படங்களில் நடிச்சுக்கிட்டு இருந்த சமயங்களில் இவரை வந்து எஸ் பாலச்சந்தர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இயக்குனரோட கண்களில் படுறார். அப்போ வந்து ஜூபிடர் பிக்சர்ஸ் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, சோமு மொஹைதீன் இவங்க இருவரும் இணைந்தது ஜூபிடர் பிக்சர்ஸ் நடத்திட்டு வந்தாங்க, ஜூபிடர் ஸ்டுடியோ அப்படிங்கிற பேரில். அவர்களுடைய திரைப்படங்கள், அவங்க வந்து கைதி அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தை இயக்கிக்கிட்டு இருக்காங்க, தயாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த திரைப்படங்களில் இவர் வந்து கதைக்களன், இவருடைய கதை
கதை சொல்கிற விதம் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. அதாவது சீன் பை சீன் கரெக்டாக சொல்லி வராமா, கரெக்டாக எழுதி வச்சுட்டு இதான் ஃபஸ்ட்டு சீனு, இது செகண்ட் சீனா அப்படின்னு கரெக்டாக சொல்கிறது எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சி போயிடும். அவர் பேசுகிற விதமே எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சி போயிட்ட காரணத்தினால இவங்க அவரை வந்து பிடிச்சி போட்டுக்கணும் அப்படின்னு ஆர்வத்தில் கைதி அப்படிங்கிற திரைப்படத்தில் இவருக்கு வாய்ப்பு கொடுத்து திரைக்கதை அமைப்பிலும் வசன அமைப்பிலும் இவரே வந்து ஒர்க் பண்ணதோட மட்டும் இல்லாமல் அதில் ஒரு கேரக்டரும் இவர் பண்ணியிருக்காரு கைதி திரைப்படத்தில். அந்த திரைப்படமும் வேறு லெவல் வெற்றி அடைந்தது. அதற்கு அடுத்தது மெய்யப்ப செட்டியார் கண்ணில் எப்படிப்பட்டார், இவர் சென்னையில் வந்து எப்போ செட்டில் ஆனார் அப்படிங்கிறத அடுத்தடுத்த பதிவுகளை சொல்கிறேன். நான் சொன்னேன் இந்த முதல் பதிவு பிடிச்சிருந்தா ஜானகி ஸ்டோரிஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது தகவல் தேவைப்படுறது கமெண்ட்.